பிரச்சனைகளுடன் வருபவர்களுக்கு குழந்தைகள் மூலம் தீர்வு சொல்லும் பால்ராஜ் சித்தர். இங்க வர்ற பக்தர்களுக்கு குழந்தைகள் மூலமா அவர் வந்து தீர்வு சொல்றாரு. அதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். வடமாநில துறவியின் மறுபிறவியா? முதல்ல சித்தரோட ஜீவசமாதி அப்படின்னு சொன்னதும் அது ஒரு கோவிலா தான் இருக்கும்னு நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில தான் அவரோட உயிர் இன்னமும் உயிர் போட பல அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் பால்ராஜ் சித்தர வழிபட இங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிரச்சனைகளுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய தீர்வு சொல்லியிருக்கு. அந்த குழந்தை எல்லாரும் விசாரிச்சப்ப தான் பால்ராஜ் சித்தர் தான் என்கிட்ட இந்த தீர்வை சொல்ல சொன்னாருன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அதுக்கு பின்னாலதான் எல்லாருக்கும் இந்த அதிசயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பத்திக்கு நடக்குமா நடக்காதான் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துடும். நான் நடத்தி வைக்கிறேன். அவர் உடம்பு செக் பண்ணிருக்கா? டாக்டர் போலாமா இல்ல வேண்டாமா? உங்களை கேட்கிறாரு பாலாக்குடிசாமின்னு சொல்லிச்சு. போன டாக்டர் கிட்ட கேட்கலன்னா வேற டாக்டர் கிட்ட போயிட்டாங்க. இப்பெல்லாம் பிரச்சனைகளோட இங்க வர்றவங்களுக்கு அங்க இருக்கிற குழந்தைகள் மூலமா பால்ராஜ் சித்தர் பதில் சொல்றாரு. அப்படி தங்களோட பிரச்சனைகளுக்கு பால்ராஜ் சித்தரோட பதிலை கேட்கறதுக்காகவே இங்க நிறைய பேர் வந்து வணங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த பால்ராஜ் சித்தரோட ஜீவ சமாதியில தரைய தொட்டு மனமுருகி வேண்டினா ஒரு அதிசயம் நடக்குது. ரெண்டு கையையும் விரிச்சு தரையில வச்சிருந்தா கை ரெண்டும் தானாவே ஒன்னா சேருது. தனித்தனியா இருக்கும் நம்முடைய கைகளை பால்ராஜ் சித்தர் தான் சூட்சமமா இருந்து சேர்த்து வைக்கிறாருன்னு பலரும் நம்புறாங்க. இப்படி கை ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா நினைச்ச காரியம் உடனே நிறைவேறும்னு பலன் சொல்றாங்க. அப்படி சேரலன்னா அந்த காரியம் கை கூடாதான். இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கும் அந்த மாதிரி முயற்சி செய்யணும்னு தோணுச்சு. உடனே நானும் என்னோட கைகளை தரையில வச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சேன். நான் பிரார்த்தனை செஞ்சு முடிக்கவும் என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு சிறுவனை பார்த்து பால்ராஜ் சித்தர்கிட்ட கேட்டு சொல்லுப்பான்னு சண்முகம் கேட்டுக்கிட்டாரு. இதே மாதிரி நிறைய சித்தர் கோயிலுக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆமா, அவரை பார்த்து கும்பிடுங்க, கும்பிடு கும்பிடு காட்டுவாப்பா. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரோட பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்வார். நான் மனசுல நினைச்சு வேண்டி பிரார்த்தனை செஞ்சத அப்படியே அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு புரியவே இல்லை. அதுவரைக்கும் ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு அமானுஷ அனுபவம் கிடைச்சதும் பால்ராஜ் சித்தரோட சக்திய நம்ப தொடங்கிட்டேன். ஒத்தக்கால் மண்டபத்துல இருக்கிற மகாலட்சுமி கோயில் குருக்களோட பொண்ணு. அவங்க குடும்பத்துல நான்கு தலைமுறையா ஆண் வாரிசே இல்லையா. இது யாரோட சாபம்னு தெரியாம தவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பால்ராஜ் சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரோட இங்க வந்திருக்காங்க. கண்ணை மூடி தரைய தொட்டு பால்ராஜ் சித்தர்கிட்ட ஆண் வாரிசு வேண்டி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. உடனே ஒரு குழந்தை மூலமா பால்ராஜ் சித்தர் வந்து நிச்சயமா உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. சித்தர் சொன்ன மாதிரியே இப்போ ஜெயந்திக்கு நான்கு தலைமுறைக்கு பின்னால முதல் ஆண் வாரிசு பிறந்திருக்கு. எங்களுக்கு கல்யாணமே 8 மாசமா குழந்தை இல்லாம இருந்தது. அப்புறம் பாலாக்குட்டி கோயில் எங்களுக்கு சொன்னாங்க. நான் 3 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு முன்னாடி வந்து அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இங்க முன்னாடி கோயில்ல போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க. சொல்லவுமே நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் போய் பார்த்தோம். பார்த்த உடனே நாங்கள் கை வச்சு பார்த்த உடனே நாங்கள் என்ன நினைச்சோம்னு அவங்க கரெக்டாக சொன்னாங்க. குழந்தை மூலமாக அந்த குழந்தைய சொல்லிச்சு. இவங்க நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம். வேண்டிட்டு நாங்கள் என்ன வேண்டி இருக்கோம்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை வந்து இவங்க பையன் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க.
அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் கேட்டோம். உடனே அவங்க கை வச்சு பார்த்துட்டு இது கண்டிப்பாக நடக்கும், இன்னும் ஒரு 10 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வந்துடும் சொல்லி. அதுக்கப்புறம் 10 நாள் நான் கன்சீவ் ஆகிட்டேன். 10 நாளே கன்சீவ் ஆகி அப்புறம் தொடர்ந்து நான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் தான் எனக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்க. பையனாகவே பிறந்தது. இந்த பெரியவர் தான் பால்ராஜ் சித்தரோட தந்தை. இவருடைய பேர் சண்முகம். இவங்க மனைவி ஜோதிமணி. இவங்களோட இரண்டாவது மகன் பாலுக்குட்டி தான் இப்ப எல்லோராலும் வணங்கப்படுற பால்ராஜ் சித்தர். பொதுவா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிறப்புல இருந்தே அதிசயங்களும் தொடர்ந்தபடி இருக்கிறதால பால்ராஜ் சித்தரோட பிறப்பு பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. 1991 தான் பால்ராஜ் பிறந்திருக்காரு. இவர் பிறந்து 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லையா, பல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க. டாக்டர்ஸும் இவரை செக் பண்ணிட்டு இவருக்கு எந்த குறையோ நோயோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு என்ன குறைன்னு கண்டுபிடிக்க முடியல. குழந்தையோ ஆடாம அசையாம ஒரே இடத்துல அப்படியே இருக்குங்கிறத பார்த்து பார்த்து சண்முகத்துக்கு சாமி மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. 2/3/1991 பிறந்தாருங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு வரைக்கும் அம்மா அப்பா பேசவே இல்லை, மவுனமாகவே கொண்டிருந்தார். இந்த கை மட்டும்தான் தூக்கி இப்படி பார்ப்பார். ஏன் பேச மாட்டேங்காது, ஏன் மவுனமாக இருக்காருன்னு இவருக்கு வந்து டாக்டர்கிட்ட கூடிய போகக்கூடிய சிகிச்சை இருக்கா அப்படின்ட்டு போகும்போது அவருக்கு உடம்புல எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இடம் இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் 6-7 வயசுங்கிற போது வேற ஏதாவது இந்த சித்த சிறகு கடிக்கிறது கவர் கட்டுறது அந்த மாதிரி சூழ்நிலையாக தான் இருக்குமாங்கிறது. நான் வந்து இது முழுசாக வந்து சாமியை எடுத்துக்க மாட்டேன். கடவுள் கொடுத்து என்னுடைய மகன் இப்படி பிறந்துட்டார்ல, எதுக்கு போய் சாமி ஓடுறது அப்படிங்கிறது ஒன்று சாமி நம்பிக்கையே நம்பிக்கை இல்லை. பிறந்த 10 மாதத்திலேயே பால்ராஜ் ஒரு சித்தர் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க தொடங்கிட்டாராம். இவங்களோட உறவினர் ஒருத்தர் அந்த காட்சியை யதார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் பால்ராஜ் சித்தரோட உருவ அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் அவரோட பக்தர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இவர் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து கடைசியாக சமாதியான 16 வயசு வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு எங்கேயும் போனதில்லை. இப்படி உட்கார்ந்தபடியே தான் இருந்திருக்காரு. அப்படி அவர் இருந்த சமயங்கள் எல்லாம் அவர் மேலே பள்ளி வந்து படுத்துக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அம்மா சாதம் மூடிட்டு இருக்கிற போது ஒரு பையன் கல்யாணத்து போட்டு கேமரா கொண்டு வந்தான். அவரையும் எடுக்கும்போது அந்த செகண்ட்குள்ளே எப்படி வச்சார் என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி இருந்தது. எதுக்காக இப்படி உட்கார்ந்தாருன்னு தோணலை. கெவிலி அவர் கீழே அவர் உடம்பு மேலே ஏறி படுத்துக்கு, பள்ளி தானாகவே ஏறி படுத்துக்கு. அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இல்லை நீங்கள் அது என்னென்ன அப்போ சாதாரணமாக விரட்டி விடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல? இல்லை அது இறங்கினாலும் அவங்க யார் போனாலும் இறங்கினாலும் திரும்ப போய் ஒரு ஓரம் ஒழிஞ்சு ஓடிடு. நாங்கள் யாரும் இல்லைனாலும் இறங்கி அவர் மேலே படுத்துருக்கு. அவர் கை எப்படி வச்சாலும் நுழைஞ்சு உழுவாய் படுத்து ஒன்றும் பண்ணாது. பால்ராஜ் சித்தருக்கு 13 வயசு இருக்கும்போது சண்முகமும் அவர் மனைவியும் அவரை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ எதிரில் வந்த 3 பேர் பக்கத்து மடத்தில் ஒரு சாமியாடி பெண் அருள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமியாடி பெண் கொடுத்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் தான் இவர் சாதாரண குழந்தை இல்லைன்னு இவங்களுக்கு முதன் முதலாக தெரிஞ்சிருக்கு. சாமியாடி பெண் பெரும்பாலும் அடித்து சொன்னதுக்கப்புறம்தான் சண்முகத்துக்கும் அவருடைய மனைவிக்கும் தங்களோட குழந்தை ஒரு தெய்வ பிறப்புன்னு புரிஞ்சிருக்கு. இதை கேட்டுன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இவரோட வாழ்க்கை முழுவதுமே நிறைய அதிசயமான நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு. இவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னால் இவருக்கு 5 தடவை பெரியம்மா போட்டிருக்கு. ஆனால் அவரோட உடம்பில் அப்படி பெரியம்மா வந்ததற்கான ஒரு சின்ன தழும்பு கூட தென்பட்டதில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து பால்ராஜ் சித்தர் குழந்தையாக இருக்கும்போது மாரியம்மன் பாதத்தில் வச்சு எடுத்து வந்த மஞ்சக்கயிறு இவர் ஜீவசமாதி ஆகிற வரைக்கும் நிறம் அங்காமல் புத்தம் புதுசாக அப்படியே இருந்திருக்கு.
பெரிய மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கிற மாதிரி பால்ராஜ் சித்தருக்கும் வித்தியாசமான விரல் அமைப்பும் கைரேகையும் இருக்கும்னு சண்முக சொன்னதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பால்ராஜ் சித்தர் உயிரோடு இருந்த காலத்துல எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவரோட அனுமதியை கேட்கறது வழக்கமா இருந்திருக்கு. அவர் தும்மறத வச்சே ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். காசு இல்லை, ஒரு பக்கம் கடன் வாங்க போகலான்னாலும் அவருக்கு இல்லை உட்கார வச்சுட்டு பழகுடு சாமி காசு இல்லை சாமி ஒரு பக்கம் போய் கேட்டா கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தும்மிட்டாருன்னு அங்கே நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க பணத்தை கொடுக்குறது அந்த கிடைக்காது அப்படின்னு தும்மிட்டாருன்னா போகவே வேண்டியது இங்கே பண்ணலாம். பால்ராஜ் சித்தர் ஜீவசமாதியான முதல் வருஷத்தில் இருந்து அவருடைய ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போதான் எல்லாரையும் மிரள வச்ச ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. பால்ராஜ் குழந்தையாக இருக்கும்போது பல்லி எப்படி அவர் மேலே படுத்துக்குமோ அதே மாதிரி அவரோட ஃபோட்டோவிலையும் பல்லி வந்து படுத்துக்கிட்டு இருக்குமா. அதில் இருந்து தான் இங்கே நமக்கெல்லாம் பல்லி மூலம் உத்தரவு கொடுக்கத்தான் பால்ராஜ் சித்தர் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பால்ராஜ் சித்தரோட வழிபாடை எப்போ நடத்தலான்னு முதன் முதலாக பல்லி உத்தரவு கேட்டு முடிவு பண்ணாங்க. அதாவது பால்ராஜ் சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச நாளில் வழிபாடு நடத்துறதா இல்லைன்னா அவரோட பிறந்தநாளை பூஜைகள் செய்து வழிபடுவதான்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்போதான் பல்லி மூலமாக அவரோட பிறந்தநாளை கொண்டாடும்படி உத்தரவு கிடைச்சிருக்கு. இப்படி கேட்குற கேள்விகளுக்கு பல்லி மூலமாக ஒரு வருஷம் வரைக்கும் பதில்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வேற ஒரு ஆச்சரியம் நிகழத் தொடங்கியிருக்கு. இப்போ பிறந்தநாள் வரும்போது ஜீவசமாதி அடைஞ்ச நாள் வருது அல்லவா, புரட்டாசி நாள் இந்த வெளியில் போட்டிருக்கோம் அந்த நாள் வருது. நாங்கள் அதை கும்பிட்றதான் பிறந்தநாள் கும்பிட்றதாங்கிறது தெரியுது. ஏன்னா யாருமே யோசனை வந்து அவர் ஜீவசாமி அடக்கமான நாள் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி எதாவது கும்பிடக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்கும்போது எவ்வளி உத்தரவாதத்தில் நாங்களும் கேட்குறோம். அப்போ அந்த பிறந்தநாள் கும்பிட்றதுன்னா இந்த பக்கம் சொல்லுங்கள், ஜீவசமாதியானால் இந்த இந்த இடத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பிறப்பு தருகையே இறப்பில்லை புரியல. அப்போ அதை வச்சு கேட்கும்போது அவருக்கு பிறந்தநாள் தான் கும்பிடணும். இன்னொரு அதிசயம் நடந்திருக்கு. பால்ராஜ் சித்தரோட அப்பா சண்முகம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்த்துருக்காரு. அதில் இந்தியா முழுக்க இருக்கிற 51 மகான்களோட படங்கள் வரிசையாக இருந்திருக்கு. அதில் பால்ராஜ் சித்தரோட படமும் இடம் பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் அதிசயப்பட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த மகான்களில் 50 பேரும் இவரை விட வயசில் மூத்தவங்க. இதை பற்றியும் பால்ராஜ் சித்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. தன்னோட வழக்கமான பாணியில் ஒரு குழந்தை மூலமாக இதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு பால்ராஜ் சித்தர். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் நான் தான், இது என்னுடைய முற்பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருடைய முற்பிறவை பற்றி தெரிஞ்சிக்க விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த படத்தில் இருக்கிறவர் மேற்கு வங்காளத்தில் வாழ்ந்த ஒரு மகான். அவருடைய பேர் பிரபு ஜெகத்பாண்டு சுந்தர். பிரபு ஜெகத்பாண்டு சுந்தர் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். 16 வருஷம் ஒரு அறைக்குள்ள தனியாக தவ வாழ்க்கையில் இருந்தாராம். அதுக்கப்புறமா மக்களுக்கு அருளாசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பகவான் கிருஷ்ணரோட மறு அவதாரம்னு புகழ்பெற்று விளங்கியிருக்காரு. மாயனேயனே மாசில்லாத தூயனே ஆத்ம ஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே